சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறேன்னா முட்டை வச்சு கார முட்டைன்னு பார்க்க போறாங்க. இப்போ வந்து நம்ம முட்டை செய்யணும்னா நம்ம ஆம்லேட் போடுவோம், இல்லைன்னா பொடிமாஸ் பண்ணுவோம், பொரியல் மாதிரி பண்ணுவோம். இது மாதிரி கார முட்டை ஒன் டைம் செஞ்சு பாருங்க. அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். பேச்சுலர்ஸ் எல்லாம் இது ரொம்ப ஈஸியா சட்டுன்னு இந்த கார முட்டையை செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்கா வேலை ஆகும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுதான் இப்போ என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முட்டை வந்து கார முட்டைக்கு வந்து 4 முட்டை இந்த அளவுக்கு வேக வச்சு நான் தோல் உரிச்சு இப்படி நான் வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கார முட்டை இல்லைங்களா, அதனால காரசாரமா இருக்கணும். அதனால 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு, கருவேப்பிலை வந்து 2-3 கொத்து எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து நான் 1 பூண்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா தட்டிக்கணுங்க, இடிச்சுக்கணும் உரல்ல போட்டு. அப்புறம் நான் இப்ப இது அதை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த அளவுக்கு பூண்டு வந்து இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த கார முட்டை செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம தோசை தவா வந்து நம்ம இப்போ தோசை தவாவில் தான் இந்த கார முட்டை செய்ய போகிறோம். ஈஸியாக செய்யலாங்க, சிம்பிளாக. இதுலேயே வந்து பாருங்க, நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இப்போ இந்த நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா, இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்டாட்டம் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து முட்டையை வந்து 2 வெட்டி அதில் வந்து நம்ம நல்லா தடவி இதை வந்து இப்போ அந்த முட்டையை வந்து தோசைக்கல்லில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம போட்ட பூண்டும் கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம முட்டையை வந்து நம்ம வெட்டி வச்ச முட்டையில வந்து இந்த மாதிரி அந்த நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதை வந்து இதோட இந்த முட்டையில அப்ளை பண்ணி நம்ம இப்போ வந்து இந்த தோசை தவாவில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, முட்டையை வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்கணும் இந்த கார முட்டை, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சூப்பரான கார முட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட அந்த மசாலில் வந்து முட்டையை வந்து நம்ம நல்லா அந்த மசாலா தடவி முட்டையில் நம்ம வந்து பொரித்து இந்த மாதிரி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்லையே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு கருவேப்பிலை, அதை வந்து இது மேலே நம்ம போட்டுருவோம். சூப்பரான டேஸ்டியான கார முட்டை நான் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கெலாம் இதுக்கு சூப்பராக இருக்குங்க. மற்றபடி சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இது அவ்வளோ அருமையாக இருக்கும், அடிபடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.